ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் அப்துல் லத்தீப். அப்புறம் நம்ம தமிழ் சொந்தம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ் பிஃபோர் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய தமாம் ஏர்போர்ட் தாக்க போயிருந்தோம். நான் லாஸ்ட்டாக வந்து தமாம் ஏர்போர்ட் வந்திருந்தேன், ஃபுல்லாக வந்து தமாம் வீடியோ ஏர்போர்ட் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்க போய் பாருங்கள், மேலே டேக்லையும் கொடுக்குறேன். நாங்கள் எதுக்காக தமாம் ஏர்போர்ட் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு ப்ராப்ளம், ஸோ அவரை வந்து உள்ளே வழி அனுப்பி நாங்கள் வெளில நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் கிளம்ப போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரே கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு கூட்டமாக இருக்குன்னு பார்த்தா ஒரு சவுதிக்கார வெளில வந்தார். சரி, யாரோ முக்கியமான சவுதி ஆளுக்கு தான் வராங்க மூலம் பார்த்தா, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டிஷர்ட்லாம் போட்டு ஃபுட்பால் மேட்ச்காரங்க கூட வந்துருந்தாங்க. எனக்கு டவுட், இன்றைக்கி சவுதியில் வந்து மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு, யாரும் வராங்க போல, ஸோ அதான் வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பார்த்து நான் எட்டி பார்த்துட்டு இருந்தேங்க. எட்டி பார்த்தா டே எப்பட்றா, நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோங்க, நம்ம கிறிஸ்ங்க, செல்லா குட்டிங்க, அவர் வந்தார். அவரை பார்த்து எனக்கு ஒரே படப்பு போயிட்டு உடனே ஃபோட்டோ எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரே கூட்டம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்தோடனே கேட்டுக்கும் பக்கத்துலேயே பஸ் நின்றுச்சு, உடனே உள்ளே ஏறி போயிட்டாப்ல. ஸோ ஆக மொத்தம் நம்ம வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ பார்த்துட்டோம், நம்ம செல்லாக்குட்டி கிறிஸ்ட பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியில் வந்து இப்போ வரைக்கும் இருக்கேங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் எதுக்காக வந்தார்னு பார்த்தீங்கன்னா, சவுதி ப்ரோ லீக் ஃபுட்பால் மேட்ச்ன்னு சொல்லி சவுதி அரேபியா நடந்துச்சு. அது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா இருக்கக்கூடிய தமாமில் வந்து முகமது பின் ஃபகத் ஸ்டேடியம்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டேடியம் இருக்குது, அங்கே தான் நடந்துச்சு. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அல் நாசர் போர்ச்சுகீஸ் அப்படிங்கிற டீமுக்கும் அல் இத்திஹாடுங்க டீமுக்கும் நடந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து அல் நாசர் போர்ச்சுகீஸ் டீமில் தான் வந்து கலந்துக்கிட்டாப்புல. நல்லா மேட்ச் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஆக நான் மேட்ச்சுக்கு போகலை, நான் வந்து டிவியில் தான் பார்த்தேன். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து மேட்ச்சுக்கு போயிருந்தாப்புல. ஸோ நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் வீடியோ வந்து நீங்கள் போய் இந்த எடுத்த வீடியோ அனுப்புங்கன்னு சொன்னேன். உடனே என்ன பண்ணாருன்னா, அவர் எடுத்த வீடியோ வந்து எனக்கு அனுப்புனார். ஸோ நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் பாருங்க. மேட்ச் வந்து நடந்த மேட்ச்சு தான், நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து அல் நாசர் போர்ச்சுகீஸில் டீமில் வந்து கலந்துக்கிட்டு வேறு லெவலில் விளாண்டுட்டு இருக்காப்ல பாருங்கள். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாங்க, நம்ம தமாமில் நடந்த மேட்ச்சுக்கு நம்மளால் போக முடியலையே, அதுவும் நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்தாப்புல போக முடியலன்னு சொல்லி மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. சரி, ரைட்டு, நம்ம இது வரைக்கும் நம்ம ஷஃபா சேனலை பார்த்துட்டு இருக்கோங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். சரி, வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சைடில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இன்றைக்கி மேட்ச்சில் யார் ஜெயிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து கலந்துக்கிட்டேன், அல் நாசர் போர்ச்சுகீஸ் தான். பாய் பாய், டாடா.